ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து எயித்து சம் பார்க்க போகிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா ஒன், பி ஈக்குவல் டு ஜீரோ கமா டூ. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஈஸ் டு ஏ டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஃபஸ்ட் வந்து நம்ம ஏ அண்ட் பியை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனை ஏற்கனவே பார்த்தோம். அதோடைய டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்தால் இதை ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ முதல்ல ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் செட்டு மேலே என்னென்னு கொடுத்தாச்சு. ஏ செட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா ஒன், பி ஈக்குவல் டு ஜீரோ கமா டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேஷன் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். ஏ டு பிங்கிறது இதனுடைய ஃபங்க்ஷன். ரிலேஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த எக்ஸுக்கு பதிலாக நமக்கு மைனஸ் ஒன் ஏ செட்டில் இருக்கக்கூடிய இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் ஏ செட்டில் இருக்கிறது. ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன் ப்ளஸ் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பி செட்டில் இருக்கக்கூடிய தான் அதனுடைய ரேஞ்ச். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இதை வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க, பி செட்டில் ஜீரோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்தாச்சு. அதனால் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே என்னென்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிறீங்க. மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னாகும், ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும் இதனுடைய ரிலேஷன். ஆனால் அவங்க எஃப் ஆஃப் ஒன்னுக்கு வந்து டூன்னு டைரெக்டாகவே நமக்கு செட்டிங்கே கிடச்சிருக்கு. அதனால் அதனுடைய எலமெண்ட்டை டூனே எடுத்தாச்சு. ஸோ தேர்ஃபோர் இந்த ரிலேஷன் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம்னாவே ஏ பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிங்க, இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிங்க. ஈக்குவேஷன் ஒன் எழுதிங்க, மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது ஏ ப்ளஸ் பி ஈக்குவேஷன் ஒன் அண்டு டூவை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு டூன்னு இருக்குது. ஆட் பண்ணும்போது என்னாகும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ டூ பி, ரெண்டு பி இருக்கனால ஆட் பண்ணுறோம். டூ பி ஈக்குவல் டு டூ. டூ பியோட வேல்யூ டூனா, அப்போ இந்த டூவை இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு ஒன். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஈக்குவேஷன் டூவில் வச்சுக்கிறீங்க, சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பி ஈக்குவல் டு ஒன்னு வச்சுட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போயிடும், டூ மைனஸ் ஒன் ஆயிரும், ஈக்குவல் டு ஒன். தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஒன். இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஏ ஈக்குவல் டு ஒன்னுன்னு கண்டுபிடிச்சாச்சு, பி ஈக்குவல் டு டூன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக இது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆன் டூ ஃபங்க்ஷனாக என்னுடைய டொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்தாவே, எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தாவே அதை நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். உங்களுக்கு இதனுடைய ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் அதுக்கான ரேஞ்ச் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆன் டூ.